சீனாவிற்கு எதிராக இந்தியாவின் ஆட்டத்திற்கு பிரான்ஸ் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பது குறித்து இன்றைய தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சீனாவின் ஆக்கிரமிப்பு அட்டூழியங்கள் இந்து சமுத்திர பிரதேசத்தில் மாத்திரம் நின்றுவிடவில்லை. மாறாக ஆப்பிரிக்கா, ஐரோப்பா என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் தனது நில அபகரிப்பை அதிகரித்து வருகின்றது. இந்த வகையில் சீனாவின் ஆதிக்க வரிக்கு பிரான்சும் விதிவிலக்கல்ல என்பது அறியப்பட்ட விடயம். பிரான்சுக்கு அருகிலுள்ள வனுது, பிஜி, பப்புவா நியூ கினியா போன்ற தீவுகளை ஏற்கனவே சீனா அதன் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் கீழ் கொள்வனவு செய்துள்ளது. அத்தோடு பிரான்சின் கனிம வளங்கள் நிறைந்த கலிபோர்னியா சீனாவினால் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரான்ஸ் கருதுகிறது. இந்த நிலையில் சீனாவிற்கு எதிராக இந்தியாவின் ஆட்டத்திற்கு பிரான்ஸ் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த வாரம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் பிளாரன்ஸ் பார்லி ஆகியோர் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்ததுடன் இந்தியாவுடன் இணைந்து பிரான்ஸ் ராணுவ பயன்பாட்டு எஞ்சின்களை தயாரிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளது. இதனை ராஜ்நாத் சிங் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியுள்ள அறிக்கையில், மிகப்பெரிய பிரெஞ்சு நிறுவனம் ஒன்று இந்தியாவுடன் இணைந்து ராணுவ எஞ்சின்களை தயாரிக்க உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த நிறுவனம் எது என்பது இதுவரை குறிப்பிடப்படாத போதும் இது பிரான்சின் சாப்ரூன் நிறுவனம் இருக்கலாம் என்ற ஊகம் காணப்படுகின்றது. நிறுவனம் எதுவாக இருந்தாலும் பிரான்சின் நோக்கம் இந்து பசிபிக் பிராந்தியத்தில் நடமாட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவின் நட்பினை பெறுவது. பிரான்ஸ் மாத்திரமல்ல, அமெரிக்கா, பிரித்தானியா ஆகிய நாடுகள் கூட சீனாவை சமாளிக்க இந்தியாவின் துணையின்றி எதுவும் செய்ய முடியாது என்னும் நிலையை உணர்ந்துள்ளன. இந்து சமுத்திரத்தில் பசிபிக் சமுத்திரத்தில் நாட்டின் பகுதிகளை கொண்டுள்ளதால் அப்பிரதேசங்களில் பிரான்ஸ் மக்கள் செறிந்து வாழ்வதாலும் பிரான்ஸ் முக்கிய ஐரோப்பிய நாடாக மாத்திரமின்றி பலம் வாய்ந்த இந்து பசிபிக் பிராந்திய நாடாகவும் கருதப்படுகின்றது. இவ்வாறு இரண்டு சமுத்திரங்களிலும் பகுதிகளை கொண்டுள்ள பலம் வாய்ந்த ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் மாத்திரமே. மேலும் ஹலடோனியா பகுதியில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு பிரான்ஸ் 8000 மேற்பட்ட ராணுவ வீரர்களை நிறுவியுள்ளது. எனவே இந்து பசிபிக் பிராந்தியத்தில் பிரான்சின் ஈடுபாடு எத்தகையது என்பதில் சந்தேகம் இல்லை. இதற்கிடையே கடந்த செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஒன்றிணைந்து பிரான்சுடன் ஆஸ்திரேலியா மேற்கொண்டிருந்த அணுநீர் மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை முறியடித்து ஆக்குஸ் அமைப்பை உருவாக்கியமை பிரான்சுக்கும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாட்டை வளர்த்திருந்தது. இதன் காரணமாக இந்த நாடுகளை விட்டு இந்தியாவுடன் அதிகம் கூட்டுறவினை வளர்த்துக் கொள்ள முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முன்வைத்து வருகின்றது. அமெரிக்கா அணுநீர் மூழ்கி கப்பல்களை இந்தியாவிற்கு வழங்காது ஆஸ்திரேலியாவுக்கு தேர்வு செய்திருந்தமை பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிருப்தியை கணிசமான அளவு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் பிரான்ஸ் முன்வந்து இந்தியாவுடன் அணுநீர் மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கு உடன்பட்டிருந்தமை பிரான்ஸ் இந்தியாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த முயல்வதற்கு மற்றும் ஒரு எடுத்து இப்போது அனைத்திற்கும் மேலாக பிரான்ஸ் இந்தியாவிற்கு மற்றொரு சலுகையை வழங்க முன்வந்துள்ளது. அதாவது, நேட்டோ நட்பு நாடுகளுடன் பகிரப்படும் அத்தனை விடயங்களையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான முன்னெடுப்பு. இதன்படி முக்கிய போர்த்தளபாடங்கள், புலனாய்வுத்துறை தகவல்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ள முடியும். SRDNS என்று அழைக்கப்படும் பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலனுக்கான மூலோபாய மீளாய்வு கோட்பாட்டுக்கு இணங்க இந்த சலுகையில் இந்தியாவும் இணைக்கப்பட ஏற்பாடாகியுள்ளது. இதுவரையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் மாத்திரமே பிரான்ஸ் இவ்வாறான ஒப்பந்தம் ஒன்றினை கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் பிரான்ஸ் நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து தொழிற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியா பிரான்சிடம் இருந்து 36 ரபேல் விமானங்களை கொள்வனவு செய்ததை தொடர்ந்து தற்போது மீண்டும் அதிகளவு விமானங்களுக்கான கொள்வனவு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. இதனை விட மத்திய எல்லை ஹெலிகாப்டர்கள் மற்றும் இரண்டாம் பாவனைக்கான மிராஜ் விமான ஆகியனவும் அண்மையில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தன. மற்றும் இந்தியாவின் முப்படைகளும் வருடாந்தம் பிரான்சின் முப்படைகளுடன் இணைந்து போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் சீனாவிற்கு எதிராக அமெரிக்காவை மையப்படுத்தி கூட்டணியை உருவாக்கி வரும் நிலையில் பிரான்ஸ் இவற்றுடன் இணைவதற்கு மேலாக இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளது. ஏற்கனவே 1000 மேற்பட்ட பிரான்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்கி வருகின்ற நிலையில் தற்போது முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகள் கைகூடும் போதும் மேலும் பல நிறுவனங்கள் உருவாகும். இதனால் பாதுகாப்பு பலம் பல மடங்கு அதிகரிப்பது மாத்திரமின்றி புதிய தொழில்நுட்பங்கள் இந்திய தயாரிப்பு துறையில் இணைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே குவாட், ஆக்கஷ் ஆகிய அமைப்புகளின் சவால்களை எதிர்கொள்ள திணறி வரும் சீனாவிற்கு இந்தியாவின் புதிய கூட்டும் அதன் ஒவ்வொரு நடவடிக்கையும் பலமான நெருக்கடியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.